மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எண்களும் தொடர்வரிசைகளும் சிறப்பு தொடர்கள். எண்களும் தொடர்வரிசைகளும்ல சிறப்பு தொடர்கள். எடுத்துக்காட்டு 2.58, 1+2+3 அண்ட் ஸோ ஆன் பிளஸ் என் இஸ் ஈக்குவல் டு 666 எனில் எண்ணின் மதிப்பு காண்க. அதாவது முதல் எண் இயலெண்களின் கூடுதல் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 666. அப்ப எண்ணின் மதிப்பு காண்க, எண்ணோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 1+2+3 அண்ட் ஸோ ஆன் என் ஈக்குவல் டு என் இன்ட்டு என் பிளஸ் 1/2, அதான் ஃபார்முலா, இஸ் ஈக்குவல் டு 666. ஓகேவா, அந்த சூத்திரத்தை போட்டு ஈக்குவல் டு 666 போட்டாச்சு. இங்கே வகுத்தலாக இருக்க 2 ஈக்குவல் டுக்கு இங்கிட்டு போகும்போது என்னாகும், பெருக்கல் அப்படின்னு மாறிடும். ஸோ என் இன்ட்டு என் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 666 × 2. 666 ரெண்டால் பெருக்கணும்னா 1332. அது இந்த எண்ணையும் எண்ணையும் பெருக்கணும்னா என் ஸ்கொயர், என் இன்ட்டு 1 என். ஸோ என் ஸ்கொயர் பிளஸ் என் இஸ் ஈக்குவல் டு 1332. இந்த ஈக்குவல் டுக்கு இங்கிட்டு இருக்க 1332 ஈக்குவல் டுக்கு இங்கிட்டு வரும்போது மைனஸ்னு ஆயிரும், பிளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆயிரும். ஸோ என் ஸ்கொயர் பிளஸ் என் மைனஸ் 1332 ஈக்குவல் டு 0. பெருக்குனா மைனஸ் 1332 வரணும், கூட்டுனா பிளஸ் 1 வரணும். இப்போ 36ஐயும் 37ஐயும் பெருக்கி பார்ப்போம். பெருக்கணும்னா 1332 வரணும், 36ஐயும் 37ஐயும் பெருக்குனா 1332 வருது. அதே நேரத்தில் 1332 மைனஸாக இருக்கணும். அதே நேரத்தில் பிஎக்ஸ், அதாவது எக்ஸின் கெழு, அது வந்து என்னவாக இருக்கணும்னா பிளஸ் 1 அப்படின்னு இருக்கணும். பிளஸ் 1 அப்படின்னு பிளஸ் மதிப்பு வரணும்னா பெரிய எண் வந்து பிளஸ்ஸாக இருக்கணும், சிறிய எண் மைனஸாக இருக்கணும். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது இருக்க எண் எக்ஸ், எக்ஸின் கெழு வந்து பிளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எப்பவுமே சிறிய எண் மைனஸாக இருக்கணும். எக்ஸின் கெழு பிளஸ்ஸாக இருந்தால் சிறிய எண் மைனஸாக இருக்கணும், எக்ஸின் கெழு மைனஸாக இருந்துச்சுன்னா பெரிய எண் மைனஸாக இருக்கணும். ஓகேவா, ஸோ மைனஸ் 36 பிளஸ் 37. இப்போ இதில் 37லேருந்து 36 ரெண்டுமே குறி வேறுபட்டிருக்கு. அப்போ என்ன செய்வோம், இதுலேருந்து இதை கழிப்புமா, 37ல 36 போச்சுன்னா பிளஸ் 1 வந்துருச்சா. ஸோ என் பிளஸ் 36 இன்ட்டு என் மைனஸ் 37, என் மைனஸ் 36, என் மைனஸ் 36, என் பிளஸ் 37 ஈக்குவல் டு 0. ஸோ என் மைனஸ் 36 ஈக்குவல் டு 0, என் ஈக்குவல் டு பிளஸ் 36. என் பிளஸ் 37 ஈக்குவல் டு 0, என் ஈக்குவல் டு மைனஸ் 37. எப்பவுமே ஒரு இயல் எண் வந்து குறை எண்ணாக இருக்க இயலாது, இயலற்கள் 1ல இருந்து தான் ஆரம்பிக்குது. எனவே என் நாட் ஈக்குவல் டு மைனஸ் 37, ஏனெனில் என் வந்து ஒரு இயல் எண், அதனால என் வந்து நாட் ஈக்குவல் டு 37 போட்டோம். ஆகவே என் ஈக்குவல் டு 36, என் வந்து என்னவா தான் இருக்கும், 36 தான் இருக்கும். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.